ஏ ஹாய், எவ்வளோ மனதின் ட்ராவலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்னு சொல்லலாம், இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய பெருமையான ஒரு விஷயம் கூடிய ஒரு இடம் தான். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கோவிலில் பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ தமிழரோட பெருமையை தான் பார்க்க போகிறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம தமிழை 1000 ஆண்டுக்கு முன்னரே ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்திருக்காங்க. அட ஆமாங்க, அது நம்ம ராஜராஜ சோழன் தான். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆனதுமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட நந்தி, அதாவது கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலோட நந்தி இருக்கும். இந்த நந்திக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அது என்னென்னா, இந்த நந்தி வந்து இந்த கோயில் கட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த நந்தியை வந்து பிரதோஷ நேரத்தில் ரொம்ப சிறப்பாக அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த அலங்காரத்தோட இந்த நந்தியை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து 1000 வருஷத்துக்கும் மிக பழமையான கோயில். இந்த கோயிலை வந்து பெருவுடையார் கோயில், தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பேரரசர், அதாவது நம்ம ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்காரு. இந்த கோயிலில் வந்து திருவிசைப்பா, அதாவது அந்த பாடல் மூலியமா பெருவுடையார், அதாவது சிவனை வந்து வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பெரிய நாயகி கமலாம்பிகை அம்மன் வந்து இருக்காங்க. இங்கே மகா சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. கோயில் கோபுரத்துக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் 252 சிவலிங்கமும் 1108 லிங்கமும் இருக்குது. இந்த கோயிலை வந்து ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்கே இடம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் பக்கத்திலேயே பூங்கா இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டூரிஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துட்டு பெரிய கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. அதே போல் இந்த கோயிலை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மனோதிஷ் ட்ராவல் டூட்ஸ் அண்ட் ஓம் நம சிவாய்.